எப்ரோனில் அப்சலோம் நாற்பது வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும் கர்த்தர் எதர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரியா தேசத்திலே கேசூரிலே குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்றான் அதற்கு ராஜா சமாதானத்தோடே போ என்றான் அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்குப் போனான் அப்சலோம் இஸ்ரேவியல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுக்காரரை அனுப்பி நீங்கள் எக்கால துனியைக் கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லச் சொல்லி வைத்திருந்தான் எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட இருநூறு பேர் அப்சலோமோடே கூட போனார்கள் அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள் அப்சலோம் செலுத்தும் செலுத்தும்போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகிதோபேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகிய கீலோவிலிருந்து வரவழைப்பிட்டான் அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமினிடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக கலகம் பண்ண ஆரம்பிக்கிறான் அவனுடைய இருதயத்தில் ஏற்கனவே கலக குணம் இருந்தது அது வெளியே தெரியாமல் மறைவாய் இருந்தது இப்போது அப்சலோமின் கலக குணம் அவனுடைய சதி ஆலோசனையும் சதி திட்டமும் வெளிப்படுகிறது அப்சலோமின் இருதயத்தில் அவனுடைய ஆவி அமைதி இல்லாமல் இருந்தது அப்சலோம் அம்னோனை கொல்ல வேண்டும் என்று சதி பண்ணினான் தன்னுடைய ஆலோசனை பிரகாரமாக அப்சலோம் அம்னோனை கொன்று போட்டான் இஸ்ரேவேலின் சிங்காசனத்தில் தாவீதுக்கு பதிலாக தான் அமர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று அப்சலோம் சதி பண்ணுகிறான் அப்சலோம் தன்னுடைய சதித்திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறான் அப்சலோம் தாவீதுக்கு முன்பாக தன்னை ஒரு புதிய மனுஷன் போல காண்பித்துக் கொள்கிறான் தன்னுடைய பழைய பாவ சுபாவங்களையெல்லாம் தன்னை விட்டு நீங்கி போனது போல மாய்மாலம் பண்ணுகிறான் அப்சலோம் தன்னுடைய சதித்திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எப்ரோனை தெரிந்தெடுக்கிறான் அப்சலோம் எப்ரோனில் பிறந்தவன் தாவீது முதன் முதலாக தான் தன்னுடைய ராஜரீகத்தை ஆரம்பித்தார் அவர் எப்ரோனில் பல வருஷங்களாக இருந்து இஸ்ரேவேல் தேசத்தை ராஜ்யபாரம் பண்ணினார் எப்ரோன் ஒரு ராஜரீக பட்டணம் என்பது இஸ்ரேவேல் ஜனத்தார் எல்லோருக்கும் தெரியும் யூதாவின் மனுஷர் எப்ரோனை அதிகமாக நேசிக்கிறார்கள் அவர்கள் தங்கள் இருதயத்தில் எப்ரோனுக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுக்கிறார்கள் எப்ரோன் யூதா கோத்திரத்தின் நடுப்பகுதியில் இருக்கிறது அப்சலோமும் தன்னுடைய சதி திட்டத்தை யூதா கோத்திரத்தார் மத்தியிலே எப்ரோனிலே ஆரம்பிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறான் இங்கே அப்சலோமுக்கு வேண்டிய சிநேகிதர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள் நாற்பது வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் தாவீது ராஜாவை நோக்கி நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவுபடும் கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரியா தேசத்தில் கேசூரிலே குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்று சொல்லுகிறான் நாற்பது வருஷம் சென்ற பின்பு என்னும் வாக்கியத்திற்கு தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு நாற்பது வருஷம் சென்ற பின்பு என்று பொருள் ஒரு சில மூலபாஷை பதிப்புகளில் இந்த வாக்கியம் நாலு வருஷம் சென்ற பின்பு என்று உள்ளது நான்கு வருஷம் என்பது அப்சலோம் கேசூரில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்து நான்கு வருஷம் சென்ற பின்பு என்று பொருள் அப்சலோம் கர்த்தரிடத்தில் பொருத்தனை பண்ணியதாக கூறுகிறான் இது மெய்யா அல்லது பொய்யா என்று தெரியவில்லை ஏனெனில் இரண்டு மனுஷனுக்கு ஊழியம் செய்ய ஒருவராலும் கூடாது அப்சலோம் கர்த்தரையும் ஆராதிக்கிறான் கர்த்தரால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கும் தாவிதுக்கு எதிராக கலகமும் பண்ணுகிறான் தான் கேசூரில் இருந்தபோது இந்த பொருத்தணையை பண்ணியதாக அப்சலோம் சொல்லுகிறான் இது ஒரு மாய்மாலம் அப்சலோம் தாவீதின் அனுமதியோடு எப்ரோனுக்கு போக விரும்புகிறான் அப்சலோம் கர்த்தருக்கு பண்ணின பொருத்தனையை எப்ரோனிலே செலுத்தும்படிக்கு போக விரும்புவதினால் தாவீது ராஜாவும் அவனுக்கு அனுமதி மறுக்க மாட்டார் அவர் அப்சலோமை சந்தோஷமாய் அனுப்பி வைப்பார் அப்சலோம் எருசலேமுக்கு திரும்பி வருவதற்காகவும் அவன் தான் பண்ணின பொருத்தனையை நினைவு கூறுவதற்காகவும் அந்த பொருத்தனையை நிறைவேற்ற விரும்புவதாகவும் சொல்லுகிற வார்த்தைகள் தாவீதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது அப்சலோம் கர்த்தரை சேவிக்க ஆரம்பித்திருக்கிறான் என்னும் சிந்தனை தாவீதின் மனதிலே சமாதானத்தை கொடுக்கிறது தாவீது ராஜா அப்சலோமை பார்த்து சமாதானத்தோடே போ என்று சொல்லி அவனை எப்ரோனுக்கு வழி அனுப்பி வைக்கிறார் தாவீது இந்த முறை கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை ஊரிமையும் தும்மிமையும் பயன்படுத்தவில்லை தாவிது இதற்குரிய தண்டனையை அனுபவிக்கிறார் சமாதானத்தோடே போ என்று தன் மகனை அனுப்பியது தாவிதற்கு சாபமாயிற்று அப்சலோமோடு தாவீது யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாயிற்று அப்சலோம் எப்ரோனிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகவில்லை இதன் பின்பு அவன் தன் தகப்பனையும் பார்க்கவில்லை ஒரு மதியினனைப் போல மரத்தில் சிக்கி செத்துப் போகிறான் எப்ரோன் அப்சலோம் பிறந்த ஊர் அங்கு அவனுக்கு பல நண்பர்கள் இருக்கிறார்கள் அப்சலோம் அவர்களையெல்லாம் ஒன்று சேர்த்து தாவிதுக்கு எதிராக சதி பண்ணி கலகம் பண்ணினான் அப்சலோமும் எழுந்து எப்ரோனுக்கு போகிறான் அவன் அங்கே தனியாக போகவில்லை எருசலேமில் இருந்து வரவழைக்கப்பட்ட இருநூறு பேர் அப்சலோமோடே கூட போகிறார்கள் அவர்கள் வஞ்சகம் இன்றி அறியாமையினால் போகிறார்கள் எருசலேமில் இருந்து தன்னோடு எப்ரோனுக்கு வருகிறவர்களுக்கு தன்னுடைய சதித்திட்டம் தெரியக்கூடாது என்று அப்சலோம் தீர்மானித்திருக்கிறான் ஆகையினால் அவர்கள் வஞ்சகம் இன்றி அறியாமையினால் அப்சலோமோடே கூட எருசலேமில் இருந்து எப்ரோனுக்கு போகிறார்கள் இருநூறு வீரர்கள் அப்சலோமோடு கூட எப்ரோனுக்கு போனார்கள் அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள் அப்சலோமின் உள்ளத்தில் இருக்கும் வஞ்சக எண்ணம் அவர்களுக்கு தெரியாது தாவீதுக்கு எதிராக அப்சலோம் கலகம் பண்ணுவான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை எருசலேமில் இருந்து போகிற இருநூறு பேரும் தாவீதுக்கு உண்மை உள்ளவர்கள் அவர்கள் தாவீதை பின்பற்றுகிறவர்கள் ஆனால் அவர்கள் இப்போது அப்சலோமோடு கூட எப்ரோனுக்கு போகிறார்கள் இஸ்ரேல் தேசத்தில் உள்ள பொது ஜனங்கள் அப்சலோமோடு கூட போகிற எருசலேமின் மனுஷர் இருநூறு பேரையும் பார்ப்பார்கள் இவர்கள் எல்லோரும் அப்சலோமை சேர்ந்து கொண்டார்கள் என்று நினைப்பார்கள் தாவீது எருசலேமில் உள்ள தன்னுடைய நம்பிக்கைக்குரிய சிநேகிதர்களை இழந்துவிட்டார் என்றும் ஜனங்கள் நினைப்பதற்கு வாய்ப்புள்ளது எருசலேமில் இருந்து வரவழைக்கப்பட்ட இருநூறு பேரும் அப்சலோமோடே கூட போனாலும் அவர்களுக்கு அவனுடைய சதித்திட்டம் தெரியாது அவர்களிடத்தில் வஞ்சகம் இல்லை அவர்கள் அப்சலோமின் சதி திட்டத்தை அறியாமலேயே அவனோடு கூட போகிறார்கள் அப்சலோம் கர்த்தருக்கு பண்ணின தன்னுடைய பொருத்தனையை செலுத்துவதற்காக எப்ரோனுக்கு போகிறான் என்று நினைத்து எருசலேமின் மனுஷர் அவனோடே கூட போகிறார்கள் அப்சலோம் மார்க்க ஆராதனையை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறான் ஆராதனை பொருத்தனை என்று சொல்லும்போது ஜனங்கள் அதை நம்புவார்கள் ஆனால் அப்சலோமோ மார்க்கத்தின் பெயரால் சதி பண்ணுகிறான் கர்த்தருடைய நாமத்தினால் அவருடைய பிள்ளைகளை எளிதாக கூட்டிவிடலாம் ஏராளமாகவும் கூட்டிவிடலாம் மார்க்க தலைவர்களின் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு மெய்யாகவே கர்த்தரிடத்தில் பயமும் பக்தியும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் மார்க்கத் தலைவர்கள் கர்த்தருடைய ஜனங்களை தவறான பாதையில் வழிநடத்துவதற்கு வாய்ப்புள்ளது ஜனங்களும் வஞ்சகம் இல்லாமல் அறியாமையினால் மார்க்கத் தலைவர்களை பின்பற்றி போவார்கள் மார்க்கத் தலைவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை தங்களுடைய சுய ஆதாயத்திற்காக பயன்படுத்தி கொள்ளும் வாய்ப்பு உள்ளது கர்த்தருடைய ஜனம் நல்ல நோக்கத்தோடு கூடி வந்தாலும் அவர்களுக்கு சாத்தானுடைய தந்திரம் தெரிவதில்லை அவர்கள் சாத்தான் விரிக்கும் வலையிலும் கண்ணியிலும் வஞ்சகமின்றி அறியாமையினால் சிக்கிக் கொள்கிறார்கள் அப்சலோம் இசலவில் கோத்தரங்களுக்கெல்லாம் வேவுக்காரரை அனுப்பி நீங்கள் எக்கால துனியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லச் சொல்லி வைத்திருந்தான் அப்சலோமின் வேவுக்காரர்கள் இஸ்ரேவேலின் எல்லா கோத்திரத்தாருக்கும் மத்தியில் போனார்கள் அங்கு அவர்கள் எக்கால துணியை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த துணியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று அவர்கள் சொல்ல வேண்டும் அக்காலத்தில் எக்கால துணி செய்தி பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்டது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்னும் செய்தி எக்கால துணியைப் போல ஒவ்வொரு கோத்திரமாக பரவிற்று இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வேண்டும் என்பது அப்சலோமின் திட்டம் அவன் தன்னுடைய திட்டத்தை தன்னுடைய வேவுகாரர் மூலமாக இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புகிறான் அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்னும் செய்தியை எக்கால துனியை கேட்கும்போது அவர்கள் அறிவிக்க வேண்டும் தாவீதுக்கு வயதாயிற்று எக்கால துனியையும் அப்சலோமின் ஆட்கள் அறிவிக்கிற செய்தியையும் ஜனங்கள் கேட்கும்போது தாவீது ஒருவேளை தன்னுடைய ராஜ்யபார பொறுப்புகளிலிருந்து பெற்று விட்டாரோ என்றும் அல்லது தாவீது மறித்து விட்டாரோ என்றும் நினைப்பார்கள் தாவீதுக்கு பதிலாக அப்சலோம் முறைப்படி நியாயமான வழியில் எப்ரோ நிலை ராஜாவானான் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்வார்கள் ஜனங்களுக்கு அப்சலோமின் சதித்திட்டம் தெரியாது அவர்களுக்கு அப்சலோமின் சதித்திட்டம் தெரிந்திருந்தால் அவர்கள் அவனுக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள் ஜனங்கள் அப்சலோமின் சதித்திட்டத்தை முறியடித்து விடுவார்கள் அகிதோபேல் என்பவன் அப்சலோமின் சதி ஆலோசனைகளுக்கு உடந்தையாயிருக்கிறான் அகிதோபேலுக்கு ராஜதந்திரங்கள் எல்லாம் நன்றாய் தெரியும் இவன் தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் தாவீதுக்கும் அகிதோபேலுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையினால் இவர்கள் இருவரும் பிரிந்திருக்க வேண்டும் அல்லது தாவீது அஹிதோபேலை ஏதோ ஒரு காரணத்திற்காக தன்னுடைய அரண்மனை விட்டு வெளியேற்றி இருக்க வேண்டும் அப்சலோமுக்கு அகிதோபேலை பற்றி நன்றாய் தெரிந்திருக்கிறது அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகிதோபேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகிய கீலோவிலிருந்து வரவழைப்பிக்கிறான் அகிதோபேல் அப்சலோமோடு சேர்ந்து கொள்கிறான் அப்சலோமின் சதித்திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அகிதோபேல் அவனுக்கு மிகவும் உதவியாயிருக்கிறான் அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமினிடத்தில் திரளாய் வந்து கூடுகிறார்கள் அகிதோபேல் என்னும் பெயருக்கு மதியினத்தின் சகோதரன் என்று பொருள் இவன் தாவீதின் ஆலோசனைக்காரர்களில் ஒருவன் மேலும் இவனுடைய குமாரன் தாவீதின் பராக்கிரமசாலிகளில் ஒருவனாக இருக்கிறான் அப்சலோவும் அகிதோபேலும் தாவீதுக்கு எதிராக கலகம் பண்ணுவதைக் குறித்து ஏற்கனவே பேசி முடிவு பண்ணியிருக்க வேண்டும் இந்த கலகத்தை பற்றிய எண்ணத்தை தான் ஆரம்பித்து வைத்திருக்க வேண்டும் அகிதோபேல் பச்சேபாலின் தாத்தா உரியாவை கொலை செய்ததற்காகவும் பச்சேபாலை கெடுத்து போட்டதற்காகவும் அகித்தோப்பேல் தாவீதை பழிவாங்குவதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான் கீலோனியன் என்னும் பெயர் கீலோ ஊரில் வசிக்கிறவனை குறிக்கும் கீலோ என்னும் பெயருக்கு நாடு கடத்துதல் என்று பொருள் இது யூதாவின் மலை தேசத்தில் உள்ள ஒரு பட்டணம் அகிதோப்பேலின் ஆலோசனை மிகவும் ஞானமாக இருக்கும் தேவனிடத்தில் விசாரிப்பது போன்று மெய்யாக இருக்கும் அகிதோப்பேல் உள்ளவன் ஆனால் தாவீதுக்கு எதிராக அவனுடைய உள்ளத்தில் கலக பிறந்தபோது கர்த்தர் அவனுடைய ஞானத்தை மாற்றிவிட்டார் இதனால் அவன் தன் உயிரை மாய்த்து கொண்டான் அப்சலோமின் கை பலத்தது தாவீதுக்கு எதிராக கலகம் பண்ணுவோரின் எண்ணிக்கை அதிகரித்தது இந்த சூழ்நிலையில் தாவீது மூன்றாவது சங்கீதத்தை எழுதினார் அப்சலோமோடு கூட இருக்கிற ஜனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது இதனால் அவனுடைய சதித்திட்டமும் வலுவடைகிறது அப்சலோம் ஏற்கனவே மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டவன் அவர்கள் எல்லோருமே எப்ரோனில் இருக்கும் அப்சலோமின் இடத்திற்கு திரளாக கூடி வருகிறார்கள் கருத்தருக்கு பொருத்தனையை செலுத்துவது என்னும் பெயரிலே அவர்கள் எல்லோரும் அப்சலோமுக்கு ஆதாரமாக எப்ரோனிலே வந்து கூடுகிறார்கள் இவர்கள் அப்சலோமின் மேல் இருக்கிறார்கள் இவர்களில் அநேகர் அப்சலோம் இஸ்ரேவேலுக்கு ராஜாவாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள்